ஹாய் ஆரன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ESP32 கேம். ஸோ இந்த ESP32 கேமுக்கு அர்டுயினோ யூனோ யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி A to Z கிளியர் கட்டாக நம்ம பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இதே ESP32 கேமுக்கு FTDI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இது வந்து ஒரு மாடுலு. ஸோ இந்த FTDI மாடலை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம் A to Z, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த FTDI மாடலுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா, USB to TTL கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த ஒரு ESP32 கேம்னா என்ன, இந்த ESP32 கேமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ESP32க்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும், அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ எடுக்கணும், இதோட காஸ்ட் என்ன இருக்குது, எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எந்தெந்த வெப்சைட்ஸில் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி A to Z நிறைய விஷயங்களை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு இது ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த FTDI-னா என்ன, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஒரு எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலாக இருக்கலாம், மோஸ்ட்லி வந்து இந்த அர்டுயினோ ஐடிஇ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற எல்லா மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணுன்ற அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஒரு FTDI-யோட வேலை, ஓகேங்களா? அதை தாண்டி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் இந்த ஒரு மாடலை யூஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு FTDI, ஓகேங்களா? ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 200 ரூபாலேருந்து ஒரு 300-350 ரூபாய்க்குள்ளே வரும், ஓகேங்களா? ஸோ இது வாங்குறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சும்மா நார்மலாக அமேசானில் இருக்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கலாம், எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு FTDI அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலே வந்துடும், ஓகேங்களா? FTDI ஃபார் ESP32 இல்லை வந்து ஃபார் NodeMCU இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் FTDI ஃபார் ESP32 போட்டாலே இந்த ஒரு மாடல் வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை தாண்டி இதில் வந்து பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம சேனலில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அர்டுயினோ டியூட்டோரியல்ஸ், ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது, ஒரு அர்டுயினோனா என்ன, ஒரு அர்டுயினோ சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங்னா என்ன, எதுக்காக ஒரு மைக்ரோகண்ட்ரோலுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்ம எல்லாம் எப்படி கற்றுக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வருது, அல்ல அதை தாண்டி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ப்ராக்டிக்கலாகவே நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இல்லை அதை தாண்டி ஒரு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ச்னா என்ன, ஹெர்ட்ஸ்னா என்ன, ஸோ ஒரு பேசிக்காக ஒரு எல்இடியே இருக்குது, இந்த எல்இடினா என்ன, இந்த எல்இடி எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு டயோட்னா என்ன, ஸோ பேசிக்காக ஒரு செமிகண்டக்டர்னா என்ன, இல்லை ஒரு பேசிக்காக ஒரு கண்டக்டர்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, அதெல்லாம் வந்து எப்படி அட்டாமிக் லெவலில் எப்படி வந்து ஒரு 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 அட்டாமிக் லெவலில் என்ன நடக்கிறதுனால ஒரு கண்டக்டர் உருவாகுது, இல்லை ஒரு அட்டாமிக் லெவலில் என்ன நடக்கிறதுனால ஒரு செமிகண்டக்டர் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டர் ஏதாவது டவுட் அப்படின்னு நம்ம சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். நான் இதுக்கான எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ஒரு ESP32 கேமு, ஸோ அடுத்தது வந்து ஒரு FTDI, அதுக்கப்புறம் ஒரு கனெக்டிங் கேபிள், ஓகேங்களா? ஸோ இந்த கனெக்டிங் கேபிள் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க, ஓகேங்களா, வாங்கும்போது, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ஒரே ஒரு பிரெட் போர்டு ஒன்று எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து பிரெட் போர்டில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன், ஸோ அதுக்காக பிரெட் போர்டில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அப்புறம் கனெக்டிங் பின்ஸ், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அவருக்கு நமக்கு தேவையானது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ESP32 கேமை வந்து நம்ம பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த VIN கிரவுண்டு அப்படின்றது வந்து நமக்கு கீழே, அதாவது லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு USB to TTL கன்வெர்டர்னு சொல்லலாம், இந்த FTDI, ஓகேங்களா? ஸோ இதை வந்து எடுத்து வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒவ்வொரு வயராக நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், ஓகே? என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இதில் என்னென்ன பின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து CTS-னு ஒன்று இருக்கும், அப்புறம் VCC, அப்புறம் TX, அப்புறம் RX, அப்புறம் DTR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட பேசிக் கனெக்ஷனு. ஸோ இதில் நம்ம போட்டிருக்க மாதிரியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓனாக கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, ஓகேங்களா? ஸோ கிரவுண்டை கொண்டு வந்து இந்த ESP32 கேம்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிரவுண்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த 3 கிரவுண்டில் வந்து நான் ஒரு கிரவுண்டில் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ எந்த கிரவுண்டில்னா கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கிரவுண்டில் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா VCC, ஓகேங்களா? ஸோ VCC-யும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். VCC அப்படின்னா 5 வோல்டேஜ் வரும். ஸோ அந்த 5 வோல்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க நம்மகிட்ட இருக்க 5 வோல்டேஜில் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு கேபிள் எடுத்து ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பின் கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்சேஞ்சாக இருக்கணும். அதாவது இதோட ஆர்எக்ஸ் இதோட டிஎக்ஸில் இருக்கணும், இதோட டிஎக்ஸ் இதோட ஆர்எக்ஸில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர் கனெக்ஷன்லாம் மாறி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிறது டிஎக்ஸ். ஸோ இதோட டிஎக்ஸை கொண்டு வந்து இதோட ஆர்எக்ஸில் கொடுக்குறேன் ஓகேங்களா, ஆர்எக்ஸில். ஸோ இதோட ஆர்எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த யூஸ்பி டீடெயில் கனெக்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்னு போட்டிருக்கோம். ஆனால் இந்த யூஸ்பி திருட்டு கேமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதாவது யூஆர்டி அதெல்லாம் வந்து U0T U0R அப்படின்னு போட்டு போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர் அப்படின்னா ரிசீவர், டி அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா U0T அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் வந்து நம்ம டீயில் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஆர்எக்ஸில் கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ நேபு வச்சுக்கோங்க, இதை மாற்றி கொடுத்தா மட்டும்தான் வரும் ஓகேங்களா, அதை நேபு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆகாது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாது, இதுதான் பேசிக் கனெக்ஷன் ஓகேங்களா. இந்த நாலு ஒயர் தான் பேசிக் கனெக்ஷன். இப்போ இன்னொன்று ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணணும், அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த IO0 அப்படின்ற ஒரு பின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு IO0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு IO0 என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து எந்த கிரௌண்டில் வேணால் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த மைக்ரோகண்ட்ரோல் இருக்கிற எந்த கிரௌண்டில் வேணால் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளிஃபையாக காட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால இங்கே கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த கிரௌண்ட்லேருந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் பேசிக் கனெக்ஷன் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரே ஒரு திங்ஸ் தேவைப்படும், என்ன அப்படின்னா இதோட அந்த ESP32 கேமோட அந்த ரீசெட் பின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அடியில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்னதாக வந்து ஏதோ ஒரு உள்ளே வந்து நமக்குள்ளே கொடுத்து நம்ம எதோ அப்படி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஐடியா எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன சும்மா வந்து வீட்டில் ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸ்பூன் ஒன்று எடுத்துகிட்டேன் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதா இப்படி நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு திங்ஸ் சின்னதாக ஒரு இரும்பு பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது நிறையா டைம் வந்து அடிக்கடி நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா. பட் ஆனால் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அடியில் இருக்குல்ல, ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு திங்ஸ் வந்து இப்போ எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க அவ்வளோதான், அதோட கனெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை ஜஸ்ட் வந்து இப்போ வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ஜஸ்ட் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் ஒரு சில ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்றதெல்லாம் ஒன்றா சொல்கிறேன். ஸோ அவங்க எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் ஆர் பிசி வந்து வந்து ஏதாச்சும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ESP32 எல்லாம் கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்னதாக ஒரு விசிசி கிரவுண்ட் அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள் மாறினாலுமே கண்டிப்பாக அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் வீணாக போயிடும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செமி கண்டக்டர்ஸ்னால அப்படின்றதுனால ரொம்பவே மைனூட்டாக ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக இருக்கும், அதனால் சீக்கிரம் வீணாகிடும். ஸோ அதனால் வந்து கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து ஆர்டினோ அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. சும்மா நீங்கள் நார்மலாக ஆர்டினோ போட்டாலே போதும். ஸோ நீங்கள் ஆர்டினோன்றதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ ஹோம்னு சொல்லி வரும் ஓகேங்களா. இதுதான் உங்களோட அஃபிஷியல் பேஜ். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் உள்ள போகும் ஓகேங்களா. இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு Windows 7, Windows 8, ஸோ இந்த லினக்ஸ் இந்த மாதிரி நிறையா இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து உங்களோட விண்டோஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து Windows 10 அப்படின்றதுனால சும்மா ஜஸ்ட் வந்து Windows 10 கொடுத்துட்டு இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தலாம் போதும், ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட அந்த ஸ்டோருக்கு போகுது ஓகேங்களா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன விண்டோஸோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ அதில் வந்து உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறது பேசிக்காக நார்மல் ப்ரொசீஜர் தான், ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அது வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் ஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸோட சர்க்கியூட் டயக்ராம் கோடிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ESP32 கேம் அப்படின்றதுனால இந்த ESP32 கேம் அப்படின்ற இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்கிற பாருங்க. ஸோ பேசிக்காக ஒரு ESP32 கேமில் என்னென்ன GPIO இருக்குது, என்னென்ன பின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டின்னு யூனோ வச்சு எப்படி கனெக்ட் பண்ணணும், அதேமாதிரி இந்த FTDI அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு FTDI சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்கும் ஓகேங்களா. ஒரு FTDI என்ன, ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், இவ்வளோ நேரம் நம்ம கனெக்ஷன் பண்ண போதுங்களா. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே ஒரு ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் எதுக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா இதோட பேக் வந்துட்டு இந்த LED blink அப்படின்னு இருக்குதுல்ல, இதை வந்து அப்படியே ரைட் கிளிக் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க
ஓகேங்களா. அதே மாதிரி இந்த எஃப்டிடிஏ அப்படின்றதையும் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் வந்து டவுன்லோட் கொடுத்துங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்பிங் ஆகும், ஜிப்பிங் ஆகி நார்மலாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதுக்கப்புறம் இந்த ESP32 லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து டபுள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த HTTPS அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து இந்த ஜேசன் அப்படின்ற இந்த முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன லெட்டர் கூட விட்டுறாதீங்க, கரெக்டாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்து இப்போ காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த LED பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று டவுன்லோட் பண்ண சொன்னால் பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ள ஒரே ஒரு அர்டுயினோ ஃபைல் தான் இருக்கும், அதுவும் LED பிளிங்க்குக்கானது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆகட்டும். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ஸில் போங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைல்ஸில் போயிட்டு இதில் என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஒரு ஃபர்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா எதுவுமே இருக்காது, உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். அதில் இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல போய் நம்ம ஒரு 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 வெப்சைட் வந்து காப்பி பண்ண பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சின்ன லெட்டர் கூட விட்டுறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, கொடுத்துட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து லோட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த டூல்ஸில் போங்க. இந்த டூல்ஸில் போனீங்க அப்படின்னா போர்டில் போயிட்டு இந்த போர்ட் மேனேஜர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருங்க நிமிஷம் லோட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ESP32 அப்படின்றத மட்டும் கொடுங்க. ஓகேங்களா, ESP32 ஓகேங்களா கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும், நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து இதை வந்து அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இருங்க லோட் ஆகுது. ஸோ இப்போ திரும்பவும் வந்து டூல்ஸ் போங்க. டூல்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ போய் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ESP32 ஆர்டினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது காட்டாது, நம்ம இவ்வளோ ப்ரொசீஜரும் பண்ணதுக்கு அப்புறம் தான் காட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செகண்டாக ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அந்த WR ரோவர் மாடல்னு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் வந்து ESP32 கேம்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு எனக்கு லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு எனேபிள் ஆகி இங்கே காட்டும். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனுமே ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இது ஒவ்வொரு ஆப்ஷன் எப்படி நம்ம வந்து பிக் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் போர்டில் போயாச்சு, ESP32 இந்த செகண்டாக இருக்க மாடல் நான் கொடுத்துட்டேன். ரெண்டாவது இந்த அப்லோட் ஸ்பீடு வந்து கம்பல்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1,15,200 இருக்குல்ல, இது தான் கொடுக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த ஃப்ளாஷ் ஃப்ரீக்குவென்சி வந்து 40 இருக்கணும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதை நம்ம தொடர்ந்து அந்த ஃப்ளாஷ் மோட் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட் இருக்குது, அப்படி விட்டுருங்க. அது இந்த ஸ்கீம்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்கீம் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து நோ ஓடிஏ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுங்க, 1 MB ஏபிபி இந்த 3 MB SPIFFS அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுமே ரொம்பவே முக்கியம், நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் கொடுத்துட்டு போர்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா COM8 தான் வந்து இந்த ஒரு ESP32 கேம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்னதுன்னே உங்களுக்கு தெரியல, இல்லை வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு இங்கே காமே காட்டலை போட்டு காட்டலை அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அது என்னன்றதை இப்போ நான் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுக்கு மேலே இருக்க ஒவ்வொரு ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அப்படி இங்கே மேலே இருக்கிறது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சிம்பிள். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் சொன்ன பதிலாக இங்கேயே நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை கொடுத்து பண்ணினாலே உங்களுக்கு இங்கே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்ன கொடுக்கணும், ஸோ வந்து எல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதே இங்கே பார்த்தீங்கன்னா இது அடினோ யூனோக்குமே இதே தான், இந்த ESP32 இந்த FTDI யூஸ் பண்ணாலும் இதே இது தான். ஓகேங்களா, அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு அந்த இந்த போர்ட்டு உங்களுக்கு வந்து காட்டலை, காட்டிடுச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காட்டலை அப்படின்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறது வழக்கம் போலே தான், நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு நார்மல் இன்ஸ்டால் தான். ஓகேங்களா, ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து போர்ட்டு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்னொரு உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ போர்ட்டே ஷோ ஆகுது, அப்படி ஷோ ஆகிற போர்ட்டில் இந்த COM3 COM4 COM5 8 இந்த மாதிரி நிறையா ஷோ ஆகுது, இப்போ இதில் எது வந்து ESP32 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
நார்மலாக உங்களோட லேப்டாப்போட நார்மலாக சும்மா ஸ்டார்ட்டில் போயிட்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டிவைஸ் மேனேஜர் தான் நான் ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சரிங்க. ஸோ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்க, இங்கே எனக்கு காட்டுது பாருங்கள், அந்த சீரியல் போர்ட்டு யூஎஸ்பி காம் 8 இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. இப்போ இதை வந்து நான் இதுதான் வந்து ESP32 கேம் அப்படின்னு எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ESP32 கேமை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ வந்து FTDI வந்து லேப்டாப்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண இங்கே பாருங்கள் அந்த காமில் போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து காணா போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நமக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ திரும்ப நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து திரும்ப லோடாகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த சீரியல் போர்ட் காமி 8 காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதை நம்ம கனெக்ட் பண்ணி திரும்ப ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு டைம் கழட்டி மாட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அப்போ காமி 8 தான் வந்து ESP32 கேம் கனெக்ட் ஆகிருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சரிங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த டூல்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்டில் போனீங்க அப்படின்னா இது இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ காம் 8 தான் இது அப்படின்றது தெரியும்ல. ஸோ அதனால் ஈஸியாக வந்து காம் 8ன்றதை கொடுத்துருங்க. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சின்ன ஒரு ஃபைல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு டபுள் ஸ்க்ரீனாக பிரிச்சுட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீரியல் மானிட்டர் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து பேண்டில் போனீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த 115,200 பேண்டில் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வச்சுட்டு இப்போ தான் நம்ம ஒன்று விஷயம் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ESP32 கேம்லாம் அடியில் வந்து நம்ம ஒரு ரீசெட் பட்டன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரீசெட் பட்டனை இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வந்து எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த I0 வந்து கிரவுண்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ I0 கிரவுண்டில் வச்சுட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரீசெட்டில் இருக்கிறத அழுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ரீசெட்டில் இருக்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணுறோம் அத்தனை டைம் வந்து வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் அப்படின்றதுல காட்டணும். அப்படி காட்டினதுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராமே நம்ம அப்லோட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸிக்கானது. இந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் வந்துருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக நடத்தும். சப்போஸ் இந்த இடத்துல இப்படி இந்த வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் வரலன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ரொசீஜரில் எதோ தப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இன்னொரு டைம் இந்த வீடியோவை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்த்து இன்னொரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் கிளியர் அவுட் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வெரிஃபை அப்லோடுங்க வந்து நான் அப்லோட்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கப்பறம் நானே உங்களுக்கு கொடுத்தது தான் எல்இடி பிளிங்க்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 4 அப்படின்ற ஒரு GPIO-ல இருக்கிற எல்இடியை வந்து நான் பிளிங்க் பண்ண வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 4ன்ற பிளிங்க் அந்த 4ன்ற எல்இடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ESP32 கேமில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் தான். ஓகேங்களா? இந்த ஃப்ளாஷ் லைட்டை தான் வந்து நம்ம எரிய வைக்க போகிறோம். இப்போ ஸோ அந்த ஃப்ளாஷ் லைட்டை எரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ கம்பைலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கம்பைலிங் ஆகி நடந்துட்டுருக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு இந்த அடினோ ப்ரோக்ராமிங்கு ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம்னா என்ன, இந்த அடினோ பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு இதுக்கு நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த அடினோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஏடுஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ட் செட்டப்னா என்ன, வாய்ட் லூப்னா என்ன, இதுலேருந்து இந்த இந்த ப்ரோக்ராமிங்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு போடுறோம், இந்த ஹைனா என்ன, லோனா என்ன, இந்த அவுட்புட்னா என்ன, இந்த இன்புட்னா என்ன, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே ஏகப்பட்ட வீடியோ சமைச்சரில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கம்பைலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் அப்லோடிங் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. நீங்கள் அந்த வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு இந்த போர்ட்டில் வந்துட்டாலே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த முக்கியமாக செக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த IO0 கிரவுண்டுக்கும் உள்ள அந்த ஒயரை வந்து நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இதில் பேசிக் கான்செப்ட் என்னென்னா எப்போலாம் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறோம் அப்போலாம் வந்து IO0 அந்த கிரவுண்டுக்கும் வந்து பின் கனெக்டிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி IO0 கிரவுண்டுக்கும் ப்ரோ அந்த கனெக்டிங் பின்ஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னா
நமக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகாது, நானும் உள்ள இருக்க ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஐஓ ஜீரோக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து எடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு டைம் வந்து ரீசெட்டை வந்து நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒன்ஸ் வந்து ரீசெட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். ஓகே, இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐஓ ஜீரோக்கும் கிரவுண்டுக்கும் வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம், அதாவது வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகும். இல்லை ரெண்டு ஓப்பனில் இருக்குது, எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்க ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் வந்து நம்ம திரும்ப இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணோம்னா முன்ன மாதிரியே தான் வந்து ஐஓ ஜீரோக்கு வந்து ஐஓ ஜீரோக்கும் வந்து கிரவுண்டுக்கும் ஒரு ஷார்ட் சர்க்யூட் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்டிங் பின் போட்டுட்டு திரும்ப வந்து ரீசெட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரீசெட் கொடுத்த அப்புறம் பாருங்கள் வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட கோடு வந்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் கொடுத்தாலே போதும். இதுக்கு இடையில வந்து நீங்கள் எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஒரு சில மெத்தட்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ரீசெட் பட்டன் வந்து அழுத்திட்டே இருக்கணும், நம்ம அதை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. பட் நான் என் பர்சனலாக யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு டைம் கூட அந்த மாதிரி அழுத்தினதும் கிடையாது, அழுத்துற சுச்சுவேஷனும் எனக்கு வந்ததும் கிடையாது. ஓகேங்களா? பேசிக்காக நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மூலமே என்னென்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இப்போயே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கடைசி வீடியோ போட்டு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெளியில் நம்ம எடுத்து நிறைய பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் இப்போ தான் நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கனால பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வந்து நம்ம பிளேஸும் ஆயாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ தான் என்னோடய ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ இப்போயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 1 ஆகுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒரு லைக் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி வீடியோ முடிக்கிறதுனால வழக்கமாக நம்ம சேனல் சொல்கிற ஒரு விஷயம் தான் அது என்ன பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே வந்து நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களை நடக்கணும்னு முடியணும்னு யோசிச்சா தான் நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களே ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாவ் எ குட் டைம். தேங்க்யூ. எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் படிப்பாகவும் வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது புது ஐடியாஸ், புது புது இன்னோவேஷன், புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது புது இன்னோவேஷன் உண்டாகும், இன்னோவேஷன் உண்டான புது புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும், நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரத விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.